to Yours Tastefully with Divya and Chef YKU. So in the summer time, அதாவது கொஞ்சம் ஈஸி ஈஸியான ரெசிபிஸாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், கரெக்டாக? ஏன்னா வந்து ரொம்ப நேரம் கிச்சனை நிற்க முடியல அப்படின்னு நினச்ச நேரத்தில் மழையும் பெய்யுது, பட் தென் இட்ஸ் வெரி லேசி சீசன். மழை பெஞ்சாலும் ரொம்ப அனலாக தான் இருக்குது, கொஞ்ச நேரம் பெய்த ஒர்க் பண்ணாலே பயங்கரமாக வேர்க்குது, வேர்க்குது, கிச்சனில் நிற்கிறதுலாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் அந்த ஒரு இதுக்காக ஈஸியாக ஒரு ரெசிபி சொல்லுங்கள். அதுக்காக மட்டும் இல்லை, எப்பவுமே ஈஸியாக தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் சாத்தே செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, பன்னீர் சாத்தே. ஓகே, இது வந்து என்ன ஸ்டார்டர்? இது வந்து ஒரு ஸ்டார்டரா சாப்பிடலாம். என்னன்னா வந்து இந்த சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் அண்ட் வெஜ் ரைஸ் இது கூடலாம் வந்து வெச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல அக்கம்ப்ளிமெண்டா இருக்கும். அக்கம்ப்ளிமெண்டா இருக்குமா? ஓகே, கூல். என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் வந்து சாஸ் ஒன்னு ரெடி பண்ண போறோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு, அப்படியே எடுத்து அந்த பவுல்ல ஊத்திக்கோங்க. ஊத்தவா நானே? ரெண்டு எல்லாமே ஊத்திரவா? அதான் 2 டேபிள் ஸ்பூன் கப்பே மொத்தமா ஊத்திரேன். சம்டைம்ஸ் நீ என்ன பண்ணுவனா, வேணும்னே யாங்கா ஊத்திங்க. அடுத்து வந்து இங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் chili சாஸ் இருக்கு. ரெட் chili சாஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து green chili சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கு. ஓகே. ஆட் பண்ணிக்கலாம். பெரி பெரி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. சப்போஸ் பெரி பெரி சாஸ்லாம் இல்ல, இப்போ இதெல்லாம் யூசுவல் சாஸ் தான். பெரி பெரி சாஸ் இல்ல அப்படினா ஷெஸ்வான் சாஸ் இருக்குல. சோ ஷெஸ்வான் பேஸ்ட் வந்து நம்ம இத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. அப்புறம் chili vinegar 1/2 டீஸ்பூன் இருக்கு. chili vinegar. ஆமா. நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சோ அதுக்காக இத ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் டொமேட்டோ கெட்சப். ஓகே. டொமேட்டோ சாஸ் வேற கெட்சப் வேறயா இல்ல எப்படி? டொமேட்டோ சாஸ் வேறக்கா, டொமேட்டோ கெச்சப் வேறு. ஸோ டொமேட்டோ கெச்சப் அப்படின்றது நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுக்கெலாம் வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ சாஸ் வந்து அது வேறு, அது தனியாக ஒரு சாஸாகவே இருக்குது. இது கலக்கவா? ஆ, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, இது கூட வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா குட்டியாக சாப் பண்ணி. ஃபைன்லி சாப்ட் கார்லிக். ஃபைன்லி சாப்ட் இல்லை, ஜஸ்ட் ஓகே, சாப்ட் கார்லிக், ரஃப்லி சாப்ட் கார்லிக். அதன் பிறகு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். ஆயிலா? ரிஃபைண்ட் ஆயில். ரிஃபைண்ட் ஆயில். ஓகே. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி. ஃபுல்லா ஊத்தவா? ஃபுல்லா ஊத்தலாம். தண்ணி அது. ச்சே, நான் கூட ஏதோ ஒரு இது நினைச்சிட்டேன். ஓகே. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம சேர்த்திருக்க சாஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும். சோ அதனால மோஸ்ட்லி தேவைப்படாது. ஓகே. ஒருவேளை தேவைப்பட்டதுனா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சரி. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் இங்கே வந்து கொஞ்சம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 400 கிராம் பன்னீர். அதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பீஸாக 2 பீஸாக கட் பண்ணி நம்ம சிக்கன் டிக்கா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் இந்த ஸ்கியூவர்ஸில் இன்செர்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நீல வாக்கில் கட் பண்ணி கூட நம்ம இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான், ஏன்னா இது பார்க்க கொஞ்சம் அதை விட நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இன்றைக்கி எப்படி கட் பண்ணியிருக்கோம், 1 by 1 எடுத்து நம்ம சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதை அடுத்து ஒரு 4-5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் மேரினேட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். எவ்வளோ? ஒரு 5 மினிட்ஸ். ஆமாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நம்ம வந்திருக்கோம், தூங்கி எழுந்திருச்சு நல்லா. ஸோ நம்ம இப்போ அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஒரு ஸ்கியூவா தாங்க. ஓகே. ஒவ்வொரு பன்னீராக எடுத்து எடுத்தோம் இந்த ஸ்கியூவரில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். பாப்சிக்கிள்ஸ் மாதிரி இருக்கு. பாப்சிக்கிள்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இதே மாதிரி மீதமுள்ள அனைத்து பன்னீரையும் பண்ணணும், கரெக்டா? இப்போ இந்த சாஸ்ல என்ன பண்றது? ஆ, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது டோட்டலா நம்ம 4-5 மினிட்ஸ் குக் பண்ண போறோம். ஓகே. சோ இது ட்ரை ஆக ட்ரை ஆக இந்த சாஸ் மேல அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். கரைசியா எல்லா சாஸையும் ஒண்ணா போட்டு லைட்டா குக் பண்ணி எடுத்து நம்ம பன்னீர் சாத்தே மேல ஊத்திடணும். ஓகே. ஓகே, ரைட். இது வந்து நல்ல இந்த பிபிக்யூ டைப்ஸ்ல எல்லாம் வச்சு பண்ணலாமா? இல்லக்கா, அந்த மேல அது வேணாம். ஜஸ்ட் அப்படியே தவளை போட்டு
பரட்டி எடுக்கலாம். ஒரு பிபிக்யூ நைட் நம்ம கொண்டாடுறோம்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆ அந்த மாதிரி பார்ட்டி நைட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரெசிபியா இருக்கும். சோ இது அப்படியே உள்ள அந்த பன்னீருக்குள்ள வந்து இதாயிட்டே இருக்கும். ஆ பன்னீருக்குள்ள ஏதும் ஆகாது. ஜஸ்ட் பன்னீர் ரொம்ப ரஃப் ஆகாம ஜூசியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பிரிங் ஆனியனை நடுவில் நடுவில் தூவி விட்டீங்கன்னு வைங்க, நல்லா மனமாக இருக்கும். பன்னீர் இப்படி குக் ஆகிடுமே அதுக்காக கேட்டேன். புரியுதுங்களா? வாவ் நைஸ் ஃப்ளேவர். இது ஃபோர் சைடு குக் ஆகணும். ஆமாங்க. கையில க்ளவுஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க, ஏன்னா தெரிக்குது பயங்கரமா. ஓகே, இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. குக் ஆகல, ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே அடுத்த பக்கம். ஸோ லேசாக பக்கம் குக் ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் இப்போ நம்ம பன்னீர் சாதே ரெடி ஆயிடுச்சு. எஸ் இது அப்படியே எடுத்து, நான் வந்து வேற மாதிரி ஏதோ இமேஜின் பண்ணினேன், இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியே எடுத்து பிளேட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மேல கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் வச்சு கார்னிஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணிடுவோம். ஓகே, கார்னிஷ் இஸ் தி வேர்ட். அப்படியே அம்மையா இருக்கு, நல்ல மணம், நல்லா நல்லா போடுங்க. இது வந்து பர்டிகுலர் குசின் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லைக்காது. இட்ஸ் அ ஜென்ரல் ரெசிபி. டிட் யூ கிரியேட் திஸ்? இல்லை, நான் கிரியேட் பண்ணல. பட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னோட இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த சுவாத்தே ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஒன்றும் கிரியேட் பண்ணலை. பட் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நானும் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் தான். ஓகே, ஆஹா, இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ, செமையா இருக்கா. அப்படியே இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமே வந்து காரமாக கொடுத்து. அப்படி இல்லைடா, அந்த பாப்சிகல்ஸ் எஃபெக்ட்காக சொல்லுவேன், எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. பட் வந்து பன்னீரில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஈஸியான பன்னீர் சாட்டே நம்மக்கிட்ட இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த டிஷ்ஷுமே செம ஈஸியாக இருந்தது. இதை எப்படி சாப்பிடணும்? அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஓகே ஓகே, நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது, லைட்டாக காரம் அப்படியே கலந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காரமாக அப்படிலாம் இல்லாமல் அப்படியே ஒரு நல்ல சூதிங்கான ஒரு டேஸ்ட். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, ஒரு மாதிரி தேகட்டுறதோ அந்த மாதிரி இல்லை. சாப்பிட்டு அது மாதிரி செரிமானம் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாது. நம்ம லைட்டான ஒரு ஸ்நாக், ஆமாம், ஒரு மெயின் கோர்ஸ் நல்ல அக்கம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்கள் போடுறதெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்டு போயிடக்கூடாது, ஏன்னா ஈஸியாக தான் நம்ம ரெசிபீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் பட் யம்மியான டிஷ்ஷோடு நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், திஸ் இஸ் திவ்யா அண்ட் யஷ்வந்த் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் டேஸ்ட் ஃபுல்லி. பாய்.